மாதுளச்சின்ன சீரியல்ல மெயின் லீட் ரோல்ல நடிக்கிற சுஜி ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தாங்க. அதை பத்தி இப்ப நாம பார்க்கலாம். அதுல அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நன்றி உணர்வுங்கிறது ஒவ்வொருத்தர் நினைவுலையும் இருக்கணும், அது ஒருபோதுமே அவங்க அலட்சியம் காட்டுறதில்ல, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அவங்க ரொம்ப ரொம்ப கரெக்டா இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இது ஒவ்வொரு செகண்டும் அவங்களோடது, அவங்க அதை நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம எல்லா சூழ்நிலைகள்லையும் எல்லா நிலையிலையுமே ஒருத்தர் இந்த ஒரு சூழ்நிலையை மறக்கவே கூடாது. அதாவது ஒருத்தர் செஞ்ச நன்றிக்கு அந்த நன்றி உணர்வு விஷயத்தை நம்ம மறந்துடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆமா, இவங்க சம்பந்தமே இல்லாம திடீர்னு நன்றி உணர்வை பத்தி நமக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ரசிகர்கள் சோசியல் மீடியாக்கள்ல தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அடிக்கடி இந்த மாதிரி மோட்டிவேஷனா இருக்கிற மாதிரி நிறைய போஸ்ட்களை ஷேர் பண்ணுவாங்க. அதுலயும் ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டப்போ ரொம்பவே ரேர் அப்படின்னு தான் சொல்லணும். போஸ்ட் ஷேர் பண்ற அளவுக்கு இவங்க ஸ்டோரிஸ் ஷேர் பண்ண மாட்டாங்க. அப்படியே பண்ணாலும் இந்த மாதிரி புதுசு புதுசா ஏதாவது கோச் போடுற மாதிரி தான் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. இப்படி போயிட்டு இருக்க இப்ப பாக்கியலட்சுமி சீரியல் ரொம்ப பெரிய அளவுல சக்சஸ்ல போய்கிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில இப்ப கோபியோட கேரக்டருக்கு நிறைய வரவேற்பு கிடைச்ச அளவுக்கு நிறைய திட்டுகள் கிடைச்சிருக்குங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா பிடிச்சி பல இடங்கள்ல பயங்கரமா அவமானப்படுத்தி விட்டு இருக்கிறாங்க. அதுவும் அந்த சீரியல்ல கோபி கேரக்டர் நடிக்கிற சதீஷ் அவர்களை ரொம்ப பர்சனலாகவுமே நிறைய பேர் திட்டிருக்கிறாங்க. இவரு சில வருடங்களுக்கு முன்னாடி அந்த வீடியோவை போட்டிருந்தாரு. சீரியல் ஆரம்பிச்ச டைம்ல ஒரு ப்ரோமோவுக்கு பயங்கரமா எல்லாருமே பர்சனலா சொல்லி திட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா கூட போன வருஷமும் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாரு. அந்த வீடியோவில் கூட இங்க பாருங்க, எல்லாரும் என்ன பர்சனலாகவே சொல்லிட்டு இருக்கீங்க, ஆக்சுவலாக நான் அப்படி ஒரு கேரக்டர் நினைக்கிறேன், நீங்க என்ன பர்சனல் பண்ணி பேசுறதுல எந்த விதமான நியாயமும் இல்லை, ஏன்னா எனக்குன்னு ஒரு தனி லைஃப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசியிருந்தாரு. அதுவும் இப்போ சீரியல் ராதிகா கூட ஒன்று சேர்ந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. ஆக போற வழியில என்ன நடக்க போகுது, இது எந்த மாதிரியான பிரச்சனையை கொடுக்க போகுது, பாக்யா எப்படி கழட்டி விட போறாரு, எப்படி இவங்களோட ஜாயின் பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியலன்னு எல்லாருமே கொஞ்சம் குழப்பத்திலே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ கூடிய வரவில் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல விடிவு காலம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு வருது. சோ அது எப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். மேலும் இந்த மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்ஸ் வேணும்னா நீங்க நம்ம தமிழ் குட் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க.